சுற்றுலா இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையிலான 3 போட்டிகள் கொண்ட 20-20 தொடர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைவுக்கு வந்தது. கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற 1வது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தது. இந்த போட்டியில் 2 சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது. இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சாளர் அகில தனஞ்சய 3 பந்துகளில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஹெட்ரிக் சாதனை படைத்தார். 20-20 சர்வதேச போட்டியில் ஹெட்ரிக் சாதனை படைத்த உலகின் 15வது வீரராக இடம் பிடித்த அவர் குறித்த சாதனையை நிகழ்த்திய 4வது இலங்கை வீரர் என்ற பெருமையையும் பெற்றுக்கொண்டார். இதனிடையே அகில தனஞ்சயவின் பந்து வீச்சில் மேற்கிந்திய தீவுகளின் அதிரடி வீரர் கீரன் போலாட் 6 பந்துகளில் 6 சிக்ஸர் அடித்து உலக சாதனை படைத்தார். இதன் மூலம் 20-20 சர்வதேச போட்டியில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர் அடித்த 2வது வீரர் என்ற பெருமையை போலாட் பெற்றுக்கொண்டார். இதற்கு முன்பு 2007 ஆண்டு நடைபெற்ற 20-20 உலக கிண்ணத்தில் இந்திய வீரர் யுவராஜ் சிங் 6 பந்துகளில் 6 சிக்ஸர் அடித்திருந்தார். அத்துடன் சர்வதேச போட்டியில் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர் அடித்த 3வது சந்தர்ப்பமாகவும் இது இடம் பிடித்தது. இதனிடையே மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற 2வது 20-20 கிரிக்கெட் போட்டியில் சகல துறைகளிலும் பிரகாசித்த இலங்கை அணி 43 ஓட்டங்களால் அபார வெற்றியீட்டி தொடரை 1-1 என சமப்படுத்தியது. இந்த போட்டியில் தனுஷ்க குணத்திலக்க பெத்தும் நிசங்கா ஆகியோரின் அபார துடுப்பாட்டங்கள், வனிது ஹசரங்கவின் சகல துறையாட்டம், லக்ஷான் சந்தகனின் சுழல்பந்து வீச்சு ஆகியன இலங்கை அணியின் வெற்றியில் பிரதான பங்காற்றி இருந்தன. இதன் மூலம் சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக அடைந்து வந்த 8 தோல்விகளுக்கு இலங்கை அணி முடிவு கட்டியது. அத்துடன் சுமார் 17 மாதங்களுக்கு பிறகு இலங்கை அணி 20-20 போட்டியொன்றில் வெற்றியையும் பதிவு செய்தது. அதேபோல மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக 5 வருடங்களுக்கு பிறகு இலங்கை அணி 20-20 போட்டியொன்றில் வெற்றியீட்டியமை மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 3வதும் இறுதியுமான 20-20 போட்டியில் ஃபேபியன் அலனின் கடைசி நேர அதிரடி ஆட்டத்தினால் மேற்கிந்திய தீவுகள் அணி 3 விக்கெட்டுகளால் அபார வெற்றியீட்டியது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட 20-20 தொடரை 2-1 என மேற்கிந்திய தீவுகள் அணி கைப்பற்றியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணிக்காக ஆரம்பத்தில் களமிறங்கிய வீரர்கள் பெரிதளவில் சோபிக்கவில்லை. எனினும் இளம் வீரர் அஷேன் பண்டாரம் மற்றும் தினேஷ் சந்திமால் ஆகியோர் அணியை மீட்டனர். இவர்கள் இருவரும் இறுதி வரை விக்கெட்டுகளை விட்டுக் கொடுக்காமல் துடுப்படுத்தாடி அணியின் ஓட்ட எண்ணிக்கையை 131 அதிகரித்தனர். அத்துடன் இந்த ஜோடி 85 ஓட்டங்களை பகிர்ந்ததுடன் 20-20 போட்டிகளில் இலங்கை அணி 5வது விக்கெட்டுக்காக பெற்ற அதிகூடிய இணைப்பாட்ட சாதனையையும் பதிவு செய்தனர். இதில் 2 வருடங்களுக்கு பிறகு இலங்கை 20-20 அணியில் இடம் பிடித்து விளையாடிய அனுபவ வீரரான தினேஷ் சந்திமால் தன்னுடைய 5வது 20-20 அரைச்சதத்தை பதிவு செய்து 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க இளம் வீரர் அஷேன் பண்டார 44 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இதனிடையே போட்டியின் ஆட்டநாயகன் விருதினை ஃபேபியன் எலன் தட்டிச் செல்ல தொடர் நாயகன் விருதை இலங்கை அணியின் வனிது ஹசரங்க பெற்றுக் கொண்டார். இந்த தொடரில் துடுப்பாட்டத்தில் 31 ஓட்டங்களை குவித்த வனிது ஹசரங்க 8 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். அத்துடன் 3 போட்டிகள் கொண்ட 20-20 தொடரொன்றில் வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகபட்ச விக்கெட்டுகளில் 2வது இடத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர்கள் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் அணியின் ரஷீத் கான் 11 விக்கெட்டுகளுடன் முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே இலங்கை T20 அணியின் முன்னணி வீரர்களான குசல் பெரேரா, தசுன் ஷானக, இசுருதான அவிஷ்க பெர்னாண்டோ, பானுக ராஜபக்ஷ உள்ளிட்ட வீரர்கள் இல்லாமல் இளம் வீரர்களை கொண்ட இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 20-20 தொடரில் சாதித்து காட்டியுள்ளது. இந்த கூட்டணி இவ்வருட இறுதியில் இந்தியாவில் நடைபெறவுள்ள 20-20 உலக கிண்ணத்தில் களமிறங்கினால் நிச்சயம் இலங்கை அணியால் சாதிக்க முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. விசேட உள்ளடக்கங்கள் மற்றும் பிரத்யேக உறுப்பினர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு இன்றே தெப்பாபரேட்டோ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.